வணக்கம். காந்திகேதன் பேசுகிறேன். இல்லைங்க, இப்போது ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. நியூஸ் வந்ததுன்னா இது டிராஃபிக் பற்றி தான். அது எவ்வளோ தொலைவு, அது கன்ஃபார்மா இல்லையான்னு தெரில, பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குமே. இது வந்து எஃபெக்ட் வந்து அக்டோபர் 26 சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தொலைவு உண்மைன்னு தெரியாது எனக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் நல்லது அப்படின்னு. எது எதுக்கு எவ்வளோ ஃபைன் அப்படின்னு லிஸ்ட்டு வந்திருக்கு, அதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? டிவிலையும் சொன்னாங்க, டிவி அந்த 18 சேனலில் ஏதோ ஒன்று இருக்குவாங்க, அது நியூஸ் சேனல், அதில் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம அதை நோட் பண்ணியிருக்கோம் தான் சொல்கிறேன். டிராஃபிக் ரூல்ஸுன்னு பேர். இது வந்து ஃபைன் எஃபெக்ட் 26 அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது தள்ளி கூட போகலாம், இல்லை வான் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் தள்ளியில் தள்ளி ஜனவரிலேருந்து நாங்கள் கம்பல்சரி இப்படி பண்ணோன்னு கூட சொல்லலாம். எதுக்கு நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் நல்லது. இப்போ வந்து வண்டி, நம்ம 2-வீலராகட்டும் காராக இருக்கட்டும், எனி 4-வீலராக, எனி எது எந்த வண்டியாக இருந்தாலும், சைக்கிளை தவிர, வாக்கிங்கை தவிர, ஏன்னா இப்போ அப்படி தான் வருது. லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ரொம்ப கம்மி தாங்க ஃபைன்லாம். இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா 4000 உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க, ஸ்பாட் ஃபைன். அப்போயே இது பண்ணி உங்கள் பில்லு உங்களுக்கு மெசேஜில் தான் வரும். இந்த வான் பண்ணி பில்லு கொடுக்கலாம் கிடையாது, உங்களுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் ஃபைன் வந்து 4000 ரூபா, இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டினா. இந்த செல்ஃபோன் பேசிக்கினே இப்படி ஒன் சைடு அப்படி காற்று வச்சுனே வண்டி போகிறாங்க பாருங்க, அவங்களை பார்த்துல உண்மையிலே அவங்க டேஞ்சரஸ் தான். ஏன், இவன் பாட்டு ஏதோ ஒன்று தெரியல, போய் இவன் விழாமல் எதிர்க்கு வரணும் கொஞ்சம் சாய்ச்சிடுவான். அதனால் அது மாதிரி செல்ஃபோன் பேசினு அதை அந்த கோண கழுத்தோடு வண்டி ஓட்டுறவங்களுக்கு பார்த்துட்டாங்கன்னா ஸ்பாட் ஃபைன் 10000 ரூபா கம்பல்சரி போடணுங்க. பார்த்தேன் இல்லை, அந்த வண்டி எப்படியும் அவன் செல்ஃபோனை ஓட்டணும், அதுதான் அப்போ தான் அவன் சரியாகும். அது 10000 ரூபா ஃபைன் அது. அதே மாதிரி சில பேர் இந்த மெயின் ரோட்டில் ரேஸ் ஓட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, அது மெயினாக போவோம். அந்த ஈசிஆர் ரோட்டெலாம் போவோம், சம்டைம்ஸ் காலியாக இருந்துச்சுன்னா நம்ம ரோட்டில் கூட ஓட்டுவாங்க. இந்த சைலன்சர் பிடிண்ட்டு ஒரு மாதிரி ஒரு சவுண்டு ஓன்னு சவுண்டு வச்சுட்டு போவாங்க. அதை மாதிரி பந்தயம் ரேஸ் மாதிரி வச்சிங்கன்னா அதுக்கு 10000 ரூபா போலீஸ் கேஸ் போட்டால். அதேமாதிரி சில வண்டியில் இந்த புகை, அதாவது இந்த பெட்ரோல் போடாமல் பெட்ரோலுக்கு ஏதோ ஒன்று ஊற்றி அந்த உள்ளே அந்த காயில் ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரே புகையாக அடிச்சுட்டு போவோம். அந்த புகை மாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி புகையாக கக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு வந்து 10000 ரூபாய். அந்த 10000 ரூபா தான் வண்டியை ரிப்பேர் பண்ணிடலாம், பண்ணிட்டு அந்த புகை வராதபடி பார்த்துக்கலாம். அதுக்காக சொல்கிறாங்க. லைசன்ஸே இல்லை எனக்கு தெரியாது சார், நான் இப்போ தான் என் ஃப்ரெண்டு வண்டி, என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, ஆனால் நான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வண்டி ஓட்டுங்க, லைசன்ஸ் இல்லையா, 500 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் அது ஃபைன். 500 ரூபா முன்ன போட்டிருந்தாங்க, இப்போ அது விலைவாசி ஏற்றம் இருக்குல்ல, நிறைய எல்லாமே ஏறிடுச்சு, ஆனால் இதே ஏற்றிட்டாங்க 1000 ரூபா. அதே மாதிரி லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணணும். இப்போ என் லைசன்ஸ் வந்து 2021 முடிஞ்சிட்டுங்க, நான் அது இல்லாமல் வண்டி ஓட்டுனுக்குறேன்னுங்க, பிடிச்சிட்டாங்கன்னா இப்போ 2024 ஒரு லைசன்ஸ் ரெனியூவல் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா அதுக்கு 1000 ரூபா ஃபைன். நீங்கள் அதோட அந்த 1000 ரூபா கொடுத்து நீங்கள் லைசன்ஸை ரெனியூவல் பண்ணிடலாம், 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். அங்கேயே நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்தோம்னா பண்ணிட்டால் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி, நம்பர் பிளேட் இல்லாத வண்டி, அது மாதிரி வண்டி வந்து கம்பெனி நீங்கள் புதுசாக வாங்கினா அவன் வந்து ஒரு லேபிள் ஒன்று ஓட்டிடுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டாங்கன்னா புது வண்டிக்கு அது முகத்த பார்த்துலே தெரியும், போலீஸும் கம்பெனி விட்டுருவாங்க. நீங்கள் சும்மா ஆர்டினரி வண்டி எடுத்து நம்பர் பிளேட் மாற்றிட்டு அப்படி நம்பர் இல்லாமல் ஓட்டி போனேனுங்க, அந்த வண்டியை பிடிச்சிட்டாங்கன்னா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி பிடிச்சோன்னா குறைஞ்சி எடுத்தாங்க, 5000 ரூபா தான் ஃபைன். ஒன்றும் பயப்படாதீங்க, 5000 ரூபா தான் ஃபைனு. அதே மாதிரி தேவையில்லாத ஆர்னு, அதனால ரொம்ப இடத்துல நடக்குதுங்க. 2-வீலர் மட்டும் இல்லைங்க, கார் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் பஸ்ஸு லாரி, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டிக்கிட்டாங்க. நம்ம வந்து நடந்து போனாவோ இல்லை 2-வீலரில் போனாலோ போனால் ஒரு மாதிரி இதாக இந்த ஆர்னில் எங்கே அடிக்கணும், இந்த காட்டு வசதியில் அடிக்கணும், கொஞ்சம் மிருகம் இருக்கிற இடம், ரொம்ப டிராஃபிக்காக இடத்துல தூரமாக இரு, அதாவது இந்த பஸ்ஸு வருதுன்னு தெரியறதுக்காக சில பேர் அடிக்கணும். அது மாதிரி நம்ம பக்கத்தில் வந்து அடிக்கிறதுல அதுலேயும் நம்ம மிரட்சி ஆகிடுவோம். சம்டைம்ஸ் நிறைய பேர் அதில் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஹார்னெல்லாம் மாற்றிட்டு மீனெல்லாம் ஒரு பஸ்ஸில் இந்த பாம் பாம்னு அடிப்பாங்க, அதுவே நல்லாயிருக்கும். இல்லாட்டி சைலண்ட்டாக இருக்கணும், ஒரு மைல்டாக ஹார்ன் அடித்தா ஜனங்க ஒதுங்குற மாதிரி. சும்மா ஒரே மட்டும் எல்லோரும் வரட்டியும் போகிற மாதிரி அடிக்கிறாங்க. சம்டைம்ஸ் இவங்க என்னமோ ஃபயர் சர்வீஸ் வண்டி மாதிரி இவங்க ஓட்டுறாங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பஸ்லேயே வருதுங்க, கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், ப்ரைவேட் பஸ் ஆகட்டும்,
மெயின் லாரி ஆட்டோவில் போய் வச்சுருக்காங்க. அதனால் அந்த ஆரன் சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த டூ வீலரில் கூட இந்த சைரன், போலீஸ்காரே கிடையாது இவங்க, ஆனால் அந்த சைரன் வச்சுருப்பார். ஒரு மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆர்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக அவங்களுக்கு தேவையில்லாம் மாறினச்சா 2000 ரூபா, 2000 ரூபா இல்லை, அந்த ஆர்னே பிடுங்கிடணும், பிடுங்கி அந்த ஒயர்லாம் எடுத்துகிட்டு அந்த 2000 ரூபா வாங்கிக்கணும், அந்த ஆர்னே எடுத்துடணும், எடுத்துகிட்டால் தான் அவங்க அடங்குவாங்க. அது ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸு, சம்டைம்ஸ் இந்த எஸ்கார்ட்லாம் போவாங்க. அவங்க வந்து ஒரு சிக்னல் கொடுத்தே போவாங்க, இண்டிகேட் கொடுத்து சிக்னல் கொடுத்தோம் போனால் அந்த வண்டிக்கு நம்ம உடனே வழி விடணும். ஏன்னா யாரோ விஐபி போகிறாங்க, தேவையெல்லாம் போக மாட்டாங்க, ஏதோ விஷயமாக போவாங்க. ஆம்புலன்ஸும் கண்டிப்பாக விட்டாகணும், ஏன்னா மறுபிறவின்றது. ஃபயர் சர்வீஸ் ஏதோ ரெஸ்கியூ போகிறாங்க, உயிர் காப்பாற்றி ஏதோ ஒரு இதுக்கு, இதுக்கெல்லாம் வழி விடணும். வழி விடாமல் நான் இப்படி தான் போவேன்னா அந்த ஆளுங்க மடக்கி ஃபைன் மட்டும் போடக்கூடாங்க, ரெண்டு போடணும், அவனையும் ரெண்டு போட்டு. அதான் இப்போ ஈஸியாக மாவு கட் போடுறோமே, பாத்ரூம் போய்ட்டு வந்தால் அவருக்கு கட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி அவன் அது போட்டு அவங்களுக்கு 10000 ரூபா ஃபைன் போட்டால் ரொம்ப சீராக இருக்கும். அதே மாதிரி ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது, இது ரொம்ப அவசியம்தான். இப்போ ஹெல்மெட்டு ரொம்ப அவசியம், போட்டே ஆகணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா பின்னாடி இருக்கணும்னு போகணும்னு சொல்கிறாங்க. அது வந்து நிறைய முன்னையே வந்துட்டு பின்னாடி பெருமாள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால் போடலாம், ஜென்ட்ஸ்னால் போடலாம், லேடிஸ்னால் அவங்க எப்படி போகிறது. ஆனால் அதுக்கும் சில ஹெல்மெட் வந்துருக்கு. இந்த பின்னல் போட்டு பூ வச்சுனா அந்த ஹெல்மெட் கேப்புக்குள்ளே அந்த விட்டு நான் ஏதோ இந்த மாட்டு வாழ் மாதிரி தொங்குது. அது மாதிரி ஹெல்மெட் போட்டால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி போடலைன்னா யார் போடலையோ அவங்களுக்கு 500 ரூபா ஃபைன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறான்னு வைங்களேன், இப்போ ஒய்ஃப் மேலே ஃபைன் போட்டால் அவங்க கட்டுவாங்களா? அதுவும் நம்ம தானே கட்டணும். அது எவ்வளோத்தில் போ, அதுவும் நடைமுறைக்கு வருமோ தெரியல. பார்த்து மெதுவாக போனால் பரவாயில்ல. அதே மாதிரி ட்ரிபிள்ஸ் போனால், டபுள்ஸ் போகலாம், ட்ரிபிள்ஸு சில வண்டியில் பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும். அது பைக்கு தான், கிட்டத்தட்ட 5 பேர் வச்சுமோ, அவர் அவங்க ஒய்ஃபு பக்கத்தில் ஒரு அம்மா, ஃப்ரெண்ட்டில் 2 குழந்தைங்க. நான் பார்த்துல கிண்டல் போனேன், இன்னும் 2 பேர் கூட ஏற்றிலாம்மா காலி ஆகுதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே போவேன். அவங்கள என்ன சேஃப்டியில் போகிறாங்கன்னு தெரியாது. அது மாதிரி போச்சுன்னா ரொம்ப ஓவர் லோட், ட்ரிபிள்ஸ் போனால் அவங்களுக்கு போகிறாங்க, அவ்வளோ பேர் போகிறாங்க, அதுக்கு 1000 ரூபா தான் பயணம். அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது, இவங்களால் மற்றவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆக வழி இருக்குது நிறையா அப்படின்னு. அதே மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்ன்றான், அதை குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது. ஏன்னா அவர் வாங்கின உடனே குடிக்கணும், குடித்த உடனே அவர் வீட்டுக்கு போகணும் இல்லை எங்கேயோ போகணும். அப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அவர் கம்மி தாங்க, 10000 ரூபா ஃபைன் போடணும். அவர் எங்கே கட்ட போகிறார், அவர் மட்டை ஆகிட்டு அப்படி பார்த்துருவார், நீ ஃபைன் எவ்வளோனா போட்டுக்கோங்க அந்த டைமில் சொல்லுவார் கம்பல்சரி, அதுக்கு 10000 ரூபா. இன்னொன்று, இந்த குடின்னு போதான் ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். ஜோக் மீன்ஸ் அது உண்மையாக கூட இருக்கலாம். ஒரு மெயின் ரோட்டில் ஒருத்தன் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டுன்னு நடு ரோட்டில் பார்த்துருக்கு. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன்ப்பா நீ இது மாதிரி குடிக்கணும்னு ஆரம்பிச்ச, கையில் வர பாட்டில் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது தானே, ஏன் இது மாதிரி ஃபுல்லாக குடிச்சிட்டு ஏன் அப்படி தள்ளாடுற அப்படின்னு. நான் வேணும்னா குடித்தேன், நான் வேணும்னா குடித்தேன், பின்ன வேணும்னா குடி, நீ தானே குடிக்கிறானே, அதெல்லாம் இல்லைங்க, காணாமல் போச்சுங்க. அதாங்க என்ன காணாமல் போச்சு, பர்ஸு காணாமல் போச்சா, என்ன ஆச்சு, அது ஆச்சு, இதாச்சுன்னு கேட்டால் அந்த பாட்டினுடைய கவர் காணாமல் போச்சு, அதனால் அது மூடவும் முடியாது. சரி, அப்போ அதை விட்டா அப்படியே வேஸ்ட்டாகுன்னு அவர் குடிச்சிட்டாங்க, மூட முடியாதனால அவர் குடிச்சிட்டேன்னு அது ஒரு ஜோக்காக வந்துச்சு. அது மாதிரி அது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அது கண்டிப்பாக போட்டாகணும். எவ்வளோ கம்மி இல்லை, எவ்வளோ 10000 ரூபாயா? எஸ் அதே மாதிரி ட்ரிபிள்ஸ் போனால் 1000 ரூபா போட்டுடணும். சீட் பெல்ட்டு கார் கம்பல்சரி, அது டிரைவர் போடலன்னா 1000 ரூபாங்க. டிரைவர் அண்ட் பக்கத்தில் கூட போடுறாங்க. சில கார்லலாம் சீட் பெல்ட் ரொம்ப அவசியம், போட்டே ஆகணும், ஏன்னா அது பிரேக் பிடிக்குமா தெரியுது, அதனுடைய எஃபெக்ட் அது முன்னே அந்த பலூன் மாதிரி ஒன்று வந்து காப்பாற்றுது அது மாதிரி. அதுமாதிரி வண்டியில் தேவையில்லாத சேஞ்ச், சும்மா சாதாரண வண்டி வச்சுட்டு அது மேலே அப்படி டிசைன் பண்ணி இப்படி ஒரு ஸ்டாண்டு அப்படி ஒரு ஸ்டாண்டு ஆகும்னு கற்றுன்னு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குன்ட்டு ஏகப்பட்ட லைட் செட்டிங் போட்டு ஏதோ ஃப்ளைட் நமக்கு தரையில் போகிற மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ, 5000 ரூபா ஃபைன், அவங்களுக்கு 5000 ரூபா ஃபைனா அது மாதிரி. அதே மாதிரி ஓவர் ஸ்பீடு 1000 ரூபா பிடிச்சிடணும். ஓவர் ஸ்பீடில் போகும்போது அவனை பிடிக்க முடியாதுன்னு விட்டானா ஆகிறது, ஓவர் ஸ்பீடில் வந்தானே அவனை பிடிச்சிட்டு 1000 ரூபா ஃபைன் போடலாம், தப்பு கிடையாதுங்க. இதே மாதிரி நம்ம கம்பல்சரி பண்ணால் ரோட்டில் ஒரு வண்டி போகாது, ஏதாவது கேஸில் எவனோ ஒருத்த மாட்டான்ல, வண்டி போகிறது கொஞ்சம், அதாவது எல்லாமே இருக்கிறதுல 10ல் 2 பேர் தான் இல்லை 3 பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் போட்ட இது எல்லாமே
என்கிட்ட இருக்குது, நான் தைரியமாக சொல்லுவேன். என்ன பண்ணும் பிடிக்கும்னா, நான் ஏன்னா நம்ம ஸ்பீடும் போக மாட்டோம், ட்ரிபிள்ஸும் போக மாட்டோம், ரெண்டு ஹெல்மெட்டும் போட்டும் போவோம், அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி நம்ம சில இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் எட்டு வண்டி போவோம். அவங்களுக்குலாம் பிடிச்சோன்னா அது அந்த வண்டி ஓட்டுறதே மறந்துட்டு நடந்து போகலாம் பொழுது, இல்லை சைக்கிள்லேயே போகலான்ற நிலைமை வந்துடும். அதே மாதிரி ரோடு ஃபுல்லாக அதே மாதிரி இதெல்லாம் இதுக்கு. ஆமாம், நான் ஒன்று கேட்குறேங்க, வண்டிக்கெல்லாம் போகிறீங்க, இப்போ காஞ்சிபுரம் வந்து பாருங்கள், எங்கப்பார் பேனருங்க, பெரிய பெரிய பேனர், அது கட்சி பேனர் ஆகட்டும், கல்யாண பேனர் ஆகட்டும், ஏதோ ஒரு பேனர் வச்சிட்றாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியலைங்க. பாவம், ஒரு பிரியாணி கடை ஹோட்டலுங்க, பெரிய ஃபேமஸான ஹோட்டலுங்க, அவன் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்துக்கிறாங்கன்னு வைக்கல, அப்போ பேர் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த பிரியாணி கடை இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, அங்கே பெரிய பேனர் வச்சு அந்த ஹோட்டல் பேரை மூடிட்டாங்க. அதுமாதிரி நிறைய இடம் மெடிக்கலுக்கு, மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது, அந்த மெடிக்கல் ஸ்டோர்னுடைய பேரும் காணும், அங்கே பின்னாடி ஒரு டாக்டர் இருக்கா அவர் பேரும் காணும், அங்கங்கே ஒரு பேனர் வச்சுட்டாங்க. இப்போ ஜனங்கள் எவ்வளோ தடுமாறாங்க, இதுக்கெல்லாம் வைக்கிறீங்களா, என்ன ஓரம் வைக்கலாம், இல்லை இப்போ எப்படியோ பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா இன்னும் இவ்வளோ ரூல் போடுறோம், இதை கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ யாரா புதுசாக வராங்களேன், இங்கே போய் பிரியாணி வாங்கிக்கப்பா ஏதோ ஒன்று அப்படின்னா, அவன் அங்கே போய் தேடுவான், அந்த பேருக்காக தான் தேடுவான். நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது ஹோட்டலுன்னு, தெரியாதவன் என்ன பண்ணுவான், இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போகிறான், இந்த ஃபுல்லாக உடம்பு சரியில்லை அப்படின்போது, இந்த டாக்டர் இங்கே இருக்காங்க, சிக்னல் எதிர்க்கான்னு அவன் எங்கே போய் தேடுவான், ஃபுல்லாக பேனர் மாற்றிட்டு இருக்குது. அது உள்ளே பேனருக்குள்ளே தள்ளி உள்ளே போய் பார்த்தா தான் அந்த டாக்டர் இருக்கிறது தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுங்க, அதான் வேற ஒன்றில்லை. இது ஒன்று. அப்புறம் அந்த தெருக்கூத், அதில் ஒரு ஜோக் ஓட்டுங்க, என்னது, எலிக்கு ஏன் வால் வச்சான், நீட்டாக ஏன் எலிக்கு மட்டும் வாழை வச்சான் அப்படின்னு. ஏன்னா மாட்டுக்கு வச்சான், ஆட்டுக்கு வச்சான், நாய்க்கு வச்சான், நாய் வச்சு நன்றிக்கு வாலாட்டுது, யானைக்கு வச்சான், பூனைக்கு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, எலிக்கு ஏன் வாழை வச்சான்னா அந்த ராஜாவுக்கு தெரில. அந்த பப்பன் கேட்டான், ஏன் எலிக்கு வச்சான், இவ்வளோ பேசுறது சொல்லாங்க தெரியலையானே, அது செத்துச்சுன்னா அந்த வாழை பற்றி தான் நம்ம தூக்கி போடணும். இது ஒரு காமெடியாக சொன்னான், அது ரசிக்கும்படியாக இருக்குது, யார் மனத்தையும் பாதிக்காதபடியும் இருக்குது. அதான் விஷயம், இதுதாங்க விஷயம். இன்றைக்கி இந்த ரூல்ஸ்லாம் பார்த்துட்டேன், இது என்றைக்கு வரும்னு தெரியாது, வந்து நான் சொல்லிட்டேன், வரலாம் இல்லை வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஏதாவது நம்ம ஜாலியாக எடுத்துப்போம். ஓகே, பாய்.